ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் டெக்னிக்கல் ஃபுட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்மால் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காருன்னா, அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் வந்து வாங்கி உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கணுமோ, அதை கேட்டு தான் நீங்கள் வந்து வீடியோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு வச்சுருந்தாருன்னா அதே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கே தெரியாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஈஸியாக இதே போல் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ என் எம்எக்ஸ் பிளேயரில் எடுத்துட்டேன். எம்எக்ஸ் பிளேயரில் இப்போ என் ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரு, அந்த ஸ்டேட்டஸே ஆட்டோமேட்டிக்காக இது போல் நம்ம எடுத்துக்கலாம். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நீங்கள் வந்து நம்ம டெக்னிக்கல் ஃபோட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் அந்த கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதே நீங்கள் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து எப்படி அதை பண்ணுறது அப்படி சொல்லிடுறேன். அதாவது, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து சிம்பிள் ஸ்மால் கான்செப்ட் தான். உங்களுக்கு தேவையான ஆப் வந்து எம்எக்ஸ் பிளேயர், கண்டிப்பாக எல்லாருமே எம்எக்ஸ் பிளேயர் வச்சுருப்பீங்க. எம்எக்ஸ் பிளேயர் இல்லாமல் இருந்துச்சுன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. எம்எக்ஸ் பிளேயர் வச்சுருந்தாலும் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எம்எக்ஸ் பிளேயர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, வாட்ஸ்அப் ஆப் ஸ்டேட்டஸில் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வச்சுருக்காருன்னா அதே ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து அவர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு தெரியாமலே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் வந்து எப்படி நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் போகிறேன், ஒரு ஸ்டேட்டஸ், இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டேட்டஸை நான் பார்க்குறேன், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எம்எக்ஸ் பிளேயரில் அதுவே ஆட் ஆகிருப்பாங்க. எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டேட்டஸ் வந்துட்டேன். இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டில் உள்ள நேம் இருக்கார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர், இப்போ ஜஸ்ட்டு கொடுத்துட்டேன். அவர் வீடியோ இப்போ பார்க்குறேன், இன்னொரு வீடியோ இப்போ லைட்டை டச் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அவர்கிட்ட ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் பாருங்கள். அந்த ஸ்டேட்டஸில் ஒரே ஒரு வீடியோ பார்த்தாலே போதும், அவர் எத்தனை வீடியோ 10 வீடியோ போட்டிருந்தாலும் 20 வீடியோ போட்டிருந்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எம்எக்ஸ் பிளேயரில் காமிச்சிடும். அதை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எம்எக்ஸ் பிளேயர் போயிட்டேன். எம்எக்ஸ் பிளேயர் போயிட்டு இப்போ ஜஸ்ட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது இங்கே ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஜஸ்ட்டு இப்படி டேப் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அவர்கிட்ட தான் பார்த்தேன். பாருங்கள் பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்ன சொல்கிறது. பாருங்கள், திரும்ப அடுத்ததை கொடுக்குறேன். இப்போ அவர்கிட்ட தான் நான் ஸ்டேட்டஸில் பார்த்தேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பாருங்கள். இதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இந்த நீங்கள் வந்து டவுன்லோட் அவர்கிட்ட கேட்காமே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அந்த ட்ரிக்கை தான் நான் உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக சொல்லித்தருவேன். பாருங்கள், ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்மளுக்கு வந்து தேவையான ஆப் தான் சொல்லிட்டேன், எம்எக்ஸ் பிளேயர் தான். அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க, மஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் எம்எக்ஸ் பிளேயராக நான் போகிறேன். பாருங்கள், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நான் சொன்ன ரெண்டே கான்செப்ட் தான். நீங்கள் வந்து அவர்கிட்ட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துக்கணும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். உங்களுக்கு இதனால் எந்த மெமரி லாஸ் ஆகுது, எந்த இதுவும் ரேமு கிளியராக, அதாவது ஃபுல்லாகாது. நீங்கள் நினச்சா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே அதை ஆட்டோமேட்டிக்காக மாற்றிக்கலாம். அதையும் நான் சொல்லிடுறேன் எப்படி மாற்றி தந்துடுறதுன்னு. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுக்கணும். அவர் உங்கள் ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸை நீங்கள் வாங்கி அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் மெமரியெல்லாம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவருக்கு தெரியாமலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சும்மா ஒரு குத்துமதி, அதாவது ஒரு இது மாதிரி வச்சுக்கலாம், ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்காமல் சும்மா நார்மலாக வச்சுட்டு நீங்கள் வந்து அழிச்சிக்கலாம். அது எப்படி நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த எம்எக்ஸ் பிளேயரை வந்து எல்லாருமே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோன்னே இங்கே வந்து 3 dot line மாதிரி 3 dot line மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணோன்னே அந்த செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இங்கே பாருங்கள், இங்கே லிஸ்ட்டுன்னு ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்துட்டு கீழே வந்து லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு முதல்ல ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்டர் ஃபோல்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதை வந்து ஜஸ்ட்டு டேப், அதை ஜஸ்ட்டு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்ன மாதிரியே உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு ஸ்டேட்டஸை பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்டேட்டஸுமே ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும். இது போல் ரெஃப்ரெஷ் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டஸுமே அவரோட வச்சுருக்க எல்லா ஸ்டேட்டஸுமே வந்து வந்துடும். பாருங்கள், நான் இப்போ ஒரு ஸ்டேட்டஸ் தான் பார்த்தேன், ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவரோட ஒரு ஸ்டேட்டஸ் தான் பார்த்தேன், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து எல்லா ஸ்டேட்டஸுமே வந்துருச்சு. இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, இது எப்படி நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ எப்படி நம்ம வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கிறது, இதை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 3 dot மாதிரி இருக்கும். அதை ஜஸ்ட் இப்படி அந்த ஸ்டேட்டஸை அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 dot இருக்கும், அது ஜஸ்ட்டு ஷேர்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காட்டும், இங்கே வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு காட்டும், இங்கே வந்து சைட்லேயே அப்படின்னு உங்களுக்கு தேவையான நிறையா ஃபோல்டரில் காமிக்கும், இங்கே வந்து
வீடியோ பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நீங்கள் எதுக்கு தேவையானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்துருச்சு, இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டவுன்லோட் மெத்தடுக்கு போயிடும். அதே போல் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இப்போ உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கணும்னா அதே 3 கிளிக் ஆப் அதே நல்லா கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வாட்ஸ்அப்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மை ஸ்டேட்டஸ்னு கொடுத்து இதை இது பண்ணாலே போதும். அவருக்கு தெரியாமலே நீங்கள் வந்து உங்கள் அவருக்கு தெரியாது, இப்போ அவர் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காருன்னா நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு தெரியாமலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் உங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இது ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்குன்னு சொல்லவே முடியாது, சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஈஸியாக இதை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து எம்எக்ஸ் ப்ளேயர் டவுன்லோட் பண்ண போகிறீங்க, அந்த மெத்தடில் போயிட்டு லிஸ்ட்டில் அந்த ஷோ ஹிடன் ஃபைல்னு டிக் பண்ண போகிறீங்க. டிக் பண்ணிட்டு உங்கள் ஒரு ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க, அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃப்ரெண்டோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து அதில் தான் நீங்கள் போயிட்டு எல்லா ஸ்டேட்டஸையும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா நார்மலாக ஒரு ஸ்டேட்டஸை பார்த்துட்டு இதில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். கன்ஃபார்மாக இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாச்சும் கருத்துக்கள் எதிர்ந்துச்சுன்னா கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.